இருந்த மனிதரின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவரிக்கு எதிராக எழுந்து நின்று குரல் கொடுத்த மனிதரின் பெயர் மகாத்மா காந்தி. அப்படி ஆரம்பிச்சார். அந்த நுடியில கண்டுபிடிச்ச இந்த உலகத்துல வாயால வட சுட்டு புழைச்சிக்கலாம். குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க தெரியும். அப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்ற தென்னாப்பிரிக்கா பண்டிதர் நேரவை சந்திக்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலே விடுசிக்கு வர நிறைய பேர் பார்த்து சிலிர்த்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உத்தமர் மா மனிதர் மகாத்மா காந்தியடிகள் 1948 தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து உள்ள இருக்கிறார். நீங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு சட்டுன்னு எனக்கு கோட்சே பேர் வரப்போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு கோட்சே வாயில் வரமாட்டேன். துப்பாக்கியை தூக்கி கொண்டு பின்னாடி கண்ணு கலந்தது வேர்த்து கொட்டுது புசுகள் இருந்துச்சு வாயில வந்து எவ்வளவு பிரேமிக்கிறது யாரும் கை தட்டல. எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு நண்பர்களே அங்கிருந்து அப்படியே இறங்கிட்ட ஓடுறேன் குட்டு 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 ஓடுறேன். அந்த 17 டிப்ரெஷன் மன அழுத்தம் என் காலேஜ் பின்னாடி ஒரு பாடு கிணறு இருக்கு நோக்கி ஓடுறேன் குட்டு குட்டு குட்டு. என்னோட கடைசி வாய்ப்பு மொத்த சொத்தை கொண்டு போய் கட்டி விட்டேன் காலேஜ்ல. அந்த 17 மன அழுத்தத்துல நேரம் ஓடி போய் முதலாம் ஆண்டு மாணவர் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு வரிசைய காந்தியுடைய கதை சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே போன அவருதான் பரிசுட்டாரு. அது சில பம்ஸ் அப்படி முடிக்கிட்டேன். நம்ம துப்பாளர் மாதிரி ஒரு பொண்ணு மைக் எடுத்து கத்துது ராஜ்மோகன் இங்க இருந்தாலும் மேடி போறோம் இங்க இருந்தாலும் எங்கம்மா நாடி தடவிட்டு இருமா வாழ்க்கை எழுதி பார்த்தேன் சென்னை முழுக்க நடந்த எல்லா பகுதிகளையும் வெல்ல ஆரம்பித்தேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெல்ல ஆரம்பித்தேன். தமிழ்நாடு வெல்ல ஆரம்பித்தேன். ராஜ்மோகன் ஒரு லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து முட்டமட்டம் வாங்கின பையன் விஜய் டிவியில தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளருக்கான தேடல் தமிழ் பேச்சு என்று முச்சு நிகழ்ச்சி விளம்பரங்கள் பார்த்தேன் போய் கலந்துகிட்டேன். அங்க எப்படி தெரியுமா ஓராண்டு காலம் நடைபெற்ற போட்டியில 1.5 லட்சம் பேர் கலந்துகிட்டாங்க. தமிழ் எம்ஏ பிஹெச்டி முடிச்சவங்க அதற்கு சொல்லித்தரக்கூடிய தமிழ் பேராசிரியர் கலந்துகிட்ட ஓராண்டு காலம் நடைபெற்ற 1.5 லட்சம் பேர் கலந்துகிட்ட ஆட்சி தமிழ் பேச்சு எல்லாம் முடிச்சு நிகழ்ச்சியில ஒரு மக்கு மாணவனா இருந்தேன். தன்னம்பிக்கையில் ஒரே விஷயத்தால அந்த 1.5 லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த பேச்சாளராக வந்தேன் என்று பயனோடு இந்த சபையில் என்ன நம்ம நம்பணும் நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறணும்னு. என்னுடைய அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் வெளில கட்டிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். சின்ன வயசுல அந்த ஆட்டுக்கல்ல அம்மிக்கல்ல ஆட்டி ஆட்டி ஒரு தோசை ஒரு இட்லி இன்னைக்கு சாப்பிடணும் முதல்ல ஊற வச்சு ஆட்டுக்கல் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இட்லி உங்களுக்கு கையால தொட்டு பார்ப்பாங்க. அது அம்மா கூடிய இட்லி எல்லாரும் இட்லிக்கு ஆசைப்படும் போது எனக்கு அம்மாக்கு இட்லி எடுக்க வாங்கி சாப்பிடுவேன்.
அஞ்சாயிரம் இப்போது யோசிக்க